பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 1977 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட கே கந்தசாமி வெற்றி பெற்றார். 80 ஆண்டில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட எஸ் எஸ் ராஜேந்திரன் வெற்றி அடைந்தார். 84 ஆண்டில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட எம் ஜி ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார். 89 ஆண்டில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஆசையன் வெற்றி அடைந்தார். 91 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட கே தவசி வெற்றி பெற்றார். 96 ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட ஆசையன் வெற்றி அடைந்தார். 2001 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட தங்க தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றார். 2006 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜே ஜெயலலிதா வெற்றி அடைந்தார். 2011 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட தங்க தமிழ்ச்செல்வனே மீண்டும் வெற்றி அடைந்தார். 2016 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட தங்க தமிழ்ச்செல்வன் தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி அடைந்தார். 2019 ஆண்டில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஏ மகாராஜன் வெற்றி அடைந்தார். தேனி மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 1984 ஆண்டு தேர்தலில் எம்ஜிஆர் போட்டியிட்டு வெற்றி பெற்றதன் மூலமாக தமிழகத்தின் முக்கியமான தொகுதியாக உருவெடுத்தது ஆண்டிப்பட்டி. 2001 ஆண்டு இந்த தொகுதியின் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருந்த தங்க தமிழ்ச்செல்வன் 2002 ஆண்டு ஜெயலலிதாவுக்காக இந்த தொகுதியை விட்டு கொடுத்து தன் பதவியை ராஜினாமா செய்தார். 2002 ஆண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல், 2006 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் ஆகியவற்றில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா இந்த தொகுதியில்தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2016 ஆண்டு இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டிருந்த தங்க தமிழ்ச்செல்வன் தகுதி நீக்கம் செய்யப்படவே அடுத்து வந்த இடைத்தேர்தலில் திமுகவின் மகாராஜன் வெற்றி பெற்றார். இப்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறப் போவது யார், மக்களின் பதில்கள் என்ன, பாருங்கள் பார்க்கலாம். ஐயா, இப்ப 2021 ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கும் சொல்ல முடியும்? ஆதரவு என்னைக்குமே ஏடி முடியாது. அதிமுக கமலஹாசன் முக ஸ்டாலின் மாறும் நினைக்கிறேன். அது வந்து திமுகவே வரும், ஆனா வேற எது வராது. முக ஸ்டாலின் என் தலைவர் ரஜினி தான் நினைச்சேன் நான். எந்த வயசுலயும் என் தலைவர் கொரோனா பீரியட வர்றேன், உயிரை கூட கொடுத்து கூட நான் எலெக்ஷன் நின்று மக்கள் நல்ல விஷயம்னு சொன்னாரு. அப்படியே என் தலைவர் வந்து உயிரியை போயிருந்தாலும் அவர் வீட்டு நாய் கூட ஓட்ட போட்டு அவர் கொள்கையை கொண்டு வந்திருப்போம். நாங்கள் தலைவர் விளையிட்டார், இதான் உண்மை. நமக்கு ஸ்டாலின் முக ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். எங்கள் ஆதரவு வந்து இங்கே டிடிவி தான் சார் கொடுப்போம். நாங்கள் கலைஞர் ஸ்டாலினி கிட்ட யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அவ்வளோதான். ஆதரவு வந்து டிடிவி தான் இருக்கேன். எங்கள் ஆதரவு டிடிவிக்கு தொடரட்டும் நினைக்கிறேன். அதிமுக தொடரலாம். மக்களை பார்க்க முடியாத ஒரு கவர்மெண்ட்டு அன்னைக்கு வாழ்வாதாரம் இழந்து கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருந்ததுக்கு இதுவரைக்கும் செய்யாத ஒரு அனைத்து இந்த அதிமுக கையாளாகாத அரசு இன்றைக்கி 2500 ரூபா கொடுக்குது. அந்த 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவங்க இந்த தேர்தலை மையமாக வச்சு கொடுக்குறாங்க. பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு, தகப்பனுக்கு வந்து டாஸ்மார்க்கு, இப்படி இந்த டாஸ்மார்க்கவே மையமாக வச்சு இந்த அரசு இயங்குறதுக்கு இந்த அரசு தேவையில்லை. ஏன்னா தாலிக்கு தங்கம் கொடுத்தா அந்த தாலித்தியோடைய தங்கத்தை அறுக்கிறதுக்கு இந்த அரசு தான் துணை போகுது. மாற்றம் வரணும். அந்த மாற்றம் வந்தாச்சே இது வந்து இந்த நாட்டுக்கு நல்லது இருக்கும். ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். ஸ்டாலின் வரணும்னு விரும்புகிறோம். சத்துணவில் ஆரம்பித்ததே நான் வேலை பார்த்ததே எம்ஜிஆர் இருக்க காலத்தில் தான் வேலை பார்த்தேன்.
எங்களுக்கு யார் பென்ஷன் அதே பென்ஷனை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஓட்ட போடுறோம். நாங்கள் முத வந்து அடிப்படையில் எம்ஜிஆர் போட்டதுக்கு பின்னாடி இப்போ அப்புறம் வந்து ஜெயலலிதாவுக்கு போட்டோம். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு தடவை கலைஞருக்கு போட்டேன். எங்கள் பென்ஷன் யார் கூட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அவங்கக்கிட்டே ஓட்டுவேன். நான் எம்காக்கறேன். அரசியல் மாற்றங்கள் வர்றதை எதிர்பார்க்குறோம். நாங்கள் வரணும். டாக்டர் சுப்பிரமணியன் சாமி தலைமையில் இங்கே தமிழ்நாடு முதல்வராக வர்றதுக்கு அவர் தலைமையில் யார் வர்றாங்களோ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் விரும்புகிறோம். கிணறு வந்தாலும் சரி எடப்பாடி வந்தாலும் சரி யார் வந்தாலும் நல்லது செஞ்சால் நல்லது தான். ஸ்டாலின் வந்தால் தானே இருக்கும். டிடி விதே அவர் டிடி விதே எங்களுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஸ்டாலின் தலைமையில் எங்களுடைய அணி கரெக்டாக நிற்கும். ஆனால் கண்டிப்பாக அடுத்து வந்து எங்கள் அம்மா சின்னம்மா வந்து பொதுச் செயலாளராக வந்து டிடிவி வந்தால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குங்க. ஸ்டாலின் தான் வரணும். ஸ்டாலின் வந்தா தேவை. ஸ்டாலின் இதே ஆட்சி தொடரணும். எடப்பாடி ஆமாம் இருக்கிறது நம்ம எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தான். ஆமாங்க ஆமாம் ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்கள்லாம் இப்போ எங்களுக்கு டிடி வந்தால் ரொம்ப நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். மொத்தத்துக்கு எத்தனை ஆண்டு இந்த முதலமைச்சர் ஆண்டிவிட்டி தொகுதியில் முதலமைச்சராக இருந்திருக்காங்க, எமர்ஜென்சி எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. இதனால் வரைக்கும் யாருமே ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறாங்க, ஒரு குடிதண்ணி கூட செம்ம கட்டுப்பாடாக இருக்குது. ஆண்டிவிட்டி தொகுதி வந்து மினிஸ்டர் முதல்வர் தொகுதின்றாங்க. எவருமே என்னன்றதே சம்சாரியை வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. முத வந்து தண்ணி தான் மெயின். மாற்றம்ன்ற யார் வந்தாலும் சரி இந்த வேலையை செய்யணும். ஆண்டிப்பட்டி தொகுதி மக்களின் முக்கியமான பிரச்சனை ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? விவசாயிகளுக்கு வாங்கின கொஞ்சம் அந்த விவசாய கடனை கொஞ்சம் ரத்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. இது வந்து ஆண்டிவிட்டிக்கில் வந்து ஃபில்டர் தண்ணி வருது, மக்களுக்கு வந்து நோய் இல்லாமல் கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற கோயில் அங்கேருந்து குன்னூர்லேருந்து அதில் நேரடியாக தண்ணி விடுறாங்க. ஓகே முக்கியமான இது ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா ஃபில்டர் தண்ணி கொடுத்தா மக்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். குடி தண்ணிக்கு வந்து ரொம்ப பற்றாக்குறை ஆகுது. ஃபில்டர் தண்ணி வந்தாதே மக்களுக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் சுகாதாரமாக வாழக்கூடிய குடி கொண்டு வரணும். ஆண்டிவிட்டி பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி மாதிரி தெரியல. தண்ணி வசதி கம்மி, தண்ணி வசதி சரியில்லை, அதெல்லாம் போட்டு கொடுப்பா. ரோடு சரியில்லாமல் கிடக்கு. இதெல்லாம் இருக்குல்ல, குடிநீர் வசதி இருக்குல்ல. இங்கே பக்கத்தில் இருக்க டேம் வந்து வை டேம் வந்து இங்கே 7 கிலோமீட்டர் இருக்குது. எங்களுக்கு வாரத்துக்கு ஒருக்கு தான் தண்ணி வருது. அதெல்லாம் ஒரு பிரச்சனை தானே. எங்களுக்கு வந்து இந்த கம்மாய்களை குட்டைகளை நெப்பி விட்டாச்சுன்னா ஆடு மாடு வளர்க்குற செய்யறதுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும். அது தீக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ வந்து காங்கிரஸ்காரர் ஜேஎம் ஆர்னு அவர் வாக்குறுதி கொடுத்தாரு. இது வரைக்கும் அதை சரிபடலை, செயல்படுத்தலை. இப்போ உள்ள ஆட்சியாளர்களும் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. அந்த ஒரு திட்டத்தை இங்கேருந்து வை டேம்லேருந்து சோளம் வந்தால் வாடிப்பட்டி இதெல்லாம் போகிற தண்ணி நிறைஞ்சி மருகா போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற பாருங்கள் ஆண்டிவிட்டி ஏரியா ஆண்டிவிட்டி தொகுதியில் எந்த கம்மாயும் நிறையல, ரொம்ப வறட்சியில் வாய்க்கு. அடிப்படை தேவை ரொம்ப கஷ்டம். வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி வருது. நீங்கள் எங்கே வேணாலும் ஆண்டிவிட்டி ஏரியாவுக்குள்ள எங்கே வேணாலும் கேட்டுக்கலாம். முக்கியமான பிரச்சனைனா தண்ணி பிரச்சனை, போக்குவரத்து பஸ் பிரச்சனை, இதுதான் முக்கியமானது. எங்களுக்கு பிரச்சனையே நிறையா இருக்குது. அரசா இப்போ இருக்க அரசு அதை எடுத்து சரி பண்ணுமான்னு தெரியலை. நம்மளுக்கு வந்து எங்கள் ஏரியா பக்கம் வந்து தண்ணி கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம குன்னூர்லேருந்து பிரித்து நாங்கள் இருக்கிற ஒரு 25-26 கிராமம் வந்து தண்ணி இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் அந்த கம்மாயை மட்டும் நிறைச்சி விட்டால் கூட அவங்களுக்கு வாழ்வாதாரம் கூடும், கொஞ்சம் வருமானம் கூடும். 80% சரியில்லாமல் எங்களுக்கு தெரியுது. அந்த கிராமப்புறங்களுக்கு எதுவுமே அது சேர மாட்டேது. குடிநீர் வசதி இருக்குது. இந்த இங்கேனக்குள்ளே இந்த அரசே இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே இதை பார்த்துக்கிட்டே போது நாங்கள் செய்கிறோம் செய்கிறோம்ன்றாங்க, இதை நல்ல முறையில் செய்ய மாட்டுறாங்க. இங்கே பக்கத்தில் உள்ளதை நல்லா செஞ்சாலே எல்லாமே நல்லா வரும். இந்த ஆண்டிவிட்டியில் பொதுமக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத அளவில் இருக்குது. இங்கே இருக்கிற பேரூராட்சியில் இருக்க செயலாளரோ அல்லது இங்கே இருக்கிறவங்களோ யாருமே இதை கண்டுக்கிறது கிடையாது. இப்போ வந்து என்னென்னா ஆக்கிரமிப்பு கூடுதலாக இருக்குது. பாதசாரிகளுக்கு வந்து ரொம்பவும் கஷ்டமான சூழ்நிலைகள், நெருக்கடி இருக்குது. பாண்டாம் கால்வாய் தண்ணீர் அதானே ஆண்டி மக்களுடைய குழந்தைகளுடைய கோரிக்கை. நெசவு கூட்டுறவுன்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தாங்க, அது இன்ன வரைக்கும் செயல்படலை. அது இருக்கிற கம்பியை பூரா ஐஸ் விற்கிறவன அடுத்து எடுத்து போயிட்டாங்க. எந்த பாதுகாப்பும் கிடையாது. அதில் கிட்டத்தட்ட 1000 தொழிலாளிகள் வேலை பார்க்கலாம். அது எந்த அரசாங்கமும் இன்ன வரைக்கும் அதை எடுத்து பார்க்கறதில்லை. அதேமாதிரி அரசு மருத்துவமனை இருக்குது. அங்கே வந்து இந்த எம்ஆர் ஸ்கேனு அதுன்னு சொல்லி 2500 இப்படின்னு வாங்குறாங்க. அதெல்லாம் இல்லாமல் பொதுமக்களுக்கு இந்த கொரோனா காலத்தில் இல்லாமல் வந்து செஞ்சாங்கன்னா மக்களுக்கு ஒரு நல்லதாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஆமாம். அதேமாதிரி விவசாயிகளுக்கு வந்து வைடம்லேருந்து தண்ணி இங்கேருந்து போனால் வடக்கு மதுரை அந்த பக்கம் ராமநாதபுரம் வரைக்கும் போகுது கால்வாய் வெட்டியே. இங்கே இருக்கிற 1000 ஏக்கர் வந்து விவசாயம் வந்து நிலமாக அப்படி இருக்குது, தண்ணி இல்லை. இதில் ஒரு கால்வாயை வெட்டி இங்கே இருக்கிற ஒரு குளம் குட்டம்
இருக்கிற ஒரு 40-50-60 கம்மா இருக்குது. இதை நெப்பியாச்சுன்னு சொன்னால் கண்டமூரிலிருந்து பிரித்து இப்படி ஒரு கால்வாய் கொடுத்தாச்சுன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கர் பூரா நெல் விளையிற பூமியும் கரும்பு விளையிற பூமியாக மாறும்ன்றதே கருத்து. அதான் வந்து எல்லாம் சொல்கிறது மாதிரியே விவசாயம் தான் தமிழ்நாட்டுடைய முதுகெலும்பு, இந்தியாவினுடைய முதுகெலும்புன்னு சொல்லி வாய் இல்லைன்னா சொல்லி தெரியல. அது தகுந்த அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்தாதான் மக்கள் வந்து வாழ்வாதாரத்தில் நல்லா இருக்க முடியும். அதனால் இப்போ எங்கள் அம்மா எங்கள் எம்எல்ஏ மகாராஜன் மாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கண்டமண்ணூர்லேருந்து ஒரு கால்வாய் போட்டு விவசாயிகளுக்கு பூரா தனிப்பட்ட முறையில் விவசாயிகளுக்கு தண்ணி பாசன முறைக்கு பண்ணித்தரம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அரசு ஒத்துழைச்சிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மக்கள் வந்து அதாவது விவசாயந்தே முதுகெலும்பு வாயில் சொல்லிக்கிட்டே தெரிஞ்சால் பத்தாது, செயல்பாட்டில் காட்டணும். என்ன இந்த வேளாண்மை சட்டத்தங்களை கொஞ்சம் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டெல்லியில் வந்து 32 நாளாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் நல்லது தான் கொண்டு வந்திருக்கோம், நல்லது தான் செய்கிறோம், சட்டங்கள் செய்கிறோம்னு. இதுவரைக்கும் என்ன பிஜேபி அதாவது மோடி அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கு விவசாயிகளுக்கு? நாங்களாம் செத்து உருண்டுக்கிட்டு கிடக்கோம். விவசாயிகளுக்கு என்ன பண்ணுறாங்க? ஒன்றுமே பண்ணல. கண்டிப்பாக மாற்றம் வரணும் சாமி. எங்களுக்கு குடி தண்ணீர் முல்லை பெரியாறுலேருந்து கழிவு தண்ணி எங்களுக்கு வரணும். வராமல் நாங்கள் விவசாய கஷ்டப்படுறோம். எங்களுக்கு தண்ணி இல்லை, குடி தண்ணிக்கும் இல்லை. ஊர் ஊருக்கு எங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிருக்கோம். எங்கள் ஏரியா ரொம்ப வறட்சி பகுதியாக இருக்குது. எங்களுக்கு முதல்ல முல்லை பெரியார் தண்ணியை எங்களுக்கு திருப்பி விட்டு எங்கள் குழாய் மூலயமா எங்கள் கம்மா கம்மாக்கி நெப்பி விட்டாலும் போதும். எங்களுக்கு வாழ்வார பிரச்சனை வந்து எங்களுக்கு அந்த அதை ஒன்று தான், தண்ணி பஞ்சாயத்து தான். ஏன்னா கிராம சுற்றி மத மக்கள் வந்து அவங்க விவசாயம் பண்ணாதே எங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு அவங்க நவதானியம் எதுவும் கொண்டு வந்தாதே எங்களுக்கு பார்த்து வியாபாரம் நடக்கும், எதுவுமே நடக்கும். தொழில்துறை கண்டிப்பாக தான் இருக்கணும்னே. அது இந்த பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. அது தொழில்துறை நடக்கிற மாதிரி ஏதாவது நல்ல முறை செய்யணும். அதுக்கு மேம்படுத்தணும், கண்டிப்பாக மேம்படுத்தணுங்க. அதுக்கு இதாகணுங்க. மக்கள் பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல விவசாயிகளுக்கு வந்து ஒரு சலுகை கிடையாது, எந்த சலுகையும் கிடையாது. இந்த அரசு வந்து இது எதுக்கும் விவசாயிகளுக்குன்னு எந்த சலுகையும் கொடுத்ததில்லை. ரெண்டாவது குடிநீர் பிரச்சனைகள் இருக்குது. ஆண்டிப்பட்டி தொகுதியில் எங்களுக்கு முக்கியமாக எந்த தொழிலுமே இல்லை. எங்களுக்கு வந்து நல்ல முறையில் ஒரு கம்மா கால் நம்பி தண்ணி வரணும், இதுதான் நாங்கள் நினைக்கிறோம். வேறு எங்கள் கோரிக்கை, ஆனால் நல்லவங்க வந்துடணும், அதுதான் நாங்கள் எங்கள் கோரிக்கை. வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டி தொகுதி. ஆண்டிப்பட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மக்களுடைய எண்ணங்கள் நம்ம போய் களத்திலேயே போய் பார்க்கும்போது அவருடைய ஆதரவு ஒன்று ஆளுங்கின்ற கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு, அல்லது இரண்டாவதாக பெரும்பாலான மக்கள் சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனை சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு ரேரான ஒரு கருத்து கண்டிப்பாக என்னால் இதை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா நான் களத்துக்கு போன வரைக்கும் தென் மாவட்டங்களில், அதுவும் குறிப்பாக தேனி மாவட்டத்தில் நிறைய பேர் டிடிவி தினகரனுடைய பேரை சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப் காம்படிஷனை அதிமுகவுக்கு யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் கொடுப்பாரு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் கூடுதலான ஆதரவு யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ ஆண்டிப்பட்டி தொகுதியில் அதிமுக வரலாம், அல்லது அவர்களுக்கு நிகராக இணையாக டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்களுடைய வாக்குகளை பெறலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஆதன் தமிழின் 2021 தேர்தல் களம் தேனி ஆண்டிப்பட்டி தொகுதியில் மக்களின் மனநிலையை கேட்டு பெற்றிருக்கிறது. நம்முடைய ஆதன் தமிழின் அருள்மொழிவர்மன் அந்த மக்களின் கருத்து கணிப்புகளை கேட்டு யார் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் அல்லது வர வேண்டும் என்ற முழுமையான கருத்துக்களை கேட்டுள்ளார். இது வந்து நீண்ட காலமாக அதிமுகவின் கோட்டையாக இருப்பதால், அதாவது ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர்களே கூட இந்த தொகுதியில் ஆண்டிப்பட்டியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து அதிமுகவின் கோட்டையாக இருப்பதை ஒரு இடைத்தேர்தலில் வந்து திரு மகாராஜன் அவர்கள் வந்து வெற்றி பெற்று இது வந்து திமுகவுக்கு வெற்றி வசம், அதாவது வெற்றி வாகை சூடியிருக்கிறார். இதை எப்படியும் வெற்றக்கூடாது அப்படின்னு திமுக வந்து போராடிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் மிகவும் பரிச்சயமாக இருந்தவர் அமமுகவில் இருந்த திரு தங்க தமிழ்ச்செல்வன் இப்போ வந்து அங்கே திமுகவில் இருக்கிறதுனால வந்து இது வந்து திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்ற சில தகவல்களும் நமக்கு கிடைக்கிது. மீண்டும் மகாராஜனே அந்த தொகுதியில் போட்டியிட இருப்பதாகவும் தகவல்கள் சொல்கிறாங்க. அதனால் மகாராஜன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் திமுக அங்கே மிகப்பெரிய டஃப் கொடுக்கும், அதிமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடியதை நாம் கைப்பற்றிவிட்டோம், இந்த முறை மீண்டும் திமுகவே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி அங்கே தங்கத்தமிழ்ச்செல்வன் மகாராஜன் போன்றவர்கள் முழு மூச்சாக வேலை செய்து வருகிறார்கள். அங்கே வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.